வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் ஒரே ஒரு பொருள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயை ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா முடி கருமையாக வளரும், இளநிற வராது. ஒரே ஒரு பொருள் தான், வேறு எந்த பொருளும் சேர்க்கறது கிடையாது. வாங்க இந்த எண்ணெயை எப்படி வந்து தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெயோட ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். முடி வந்து நல்ல கருமையாக வளர்கிறதுக்கு அந்த ஒரு பொருள் போதும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நல்ல அடி கனமான இந்த மாதிரி தவா ஒன்று எடுத்துக்குவோம். தவா நல்லா காஞ்சோடனே தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் வந்து ரொம்ப வந்து அப்படியே கொதிக்க வேணாம், கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தேங்காய் எண்ணெய். கருவேப்பிலை 1/4 கிலோ கருவேப்பிலை. இது வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்தது. வீட்டில் இல்லாதவங்க நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை பாருங்கள் நல்லா உருவி வச்சுருக்கேன். 1 லிட்டருக்கு 1/4 கிலோ கருவேப்பிலை எடுத்துக்குவோம். இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலையை மிக்சியில் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் எப்படி பொடி பண்ணியிருக்கேன்னு. முழுசாக போட்டால் பார்த்திங்கன்னா அதோட அந்த ஜூஸ் எல்லாம் இறங்காது தேங்காய் எண்ணெயில். இந்த மாதிரி பொடி பண்ணி தான் போடணும். பாக்கி இருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் நம்ம பொடி பண்ணிக்குவோம். இது பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொதிக்கலை பாருங்கள், ஹீட்டாக தான் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொங்கும் தேங்காய் எண்ணெய், அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி போடும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து. இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கி அப்படியே தேங்காய் எண்ணெய் இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். 12 ஹவர்ஸ் அப்படியே இருக்கணும். இந்த ஜூஸ் எல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கி இந்த பாருங்கள் போட்டோன்னே இவ்வளோ நல்லா க்ரீனாக தெரியுது. இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நுரையெல்லாம் எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கி வருது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இதில் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் அப்படியே ஊறட்டும். 12 மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம எடுத்து மாற்றி வைக்கலாம். 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டுவோம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து வடிகட்டி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெள்ளை துணியில் மாதிரி லப்பர் பாயிண்ட் போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா சேக் ஆகாமல் இருக்கும். நம்ம அதை வடிகட்டுவோம். ஏன்னா வடிகட்டிலாம் ஊற்றினோம்னா கொஞ்சம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பொடியே அப்படியே உழுவுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் காட்டன் துணியில் வடிகட்டினோம்னா நல்லா எண்ணெய் வந்து பூரா ஆயிரும். இதை வந்து நீங்கள் 1 மந்த் ஆனாலும் அப்படியே வெளியில் வச்சே நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு மாதிரி சொல்லுவாங்க என்ன நாளாகிடுச்சுன்னா, அந்த மாதிரி சிக்கு ஓட அடிக்கும் அப்படிம்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணி தான் கருவேப்பிலையை போட்டிருக்கோம். இந்த பாருங்க எப்படி இறங்கியிருக்குன்னு. எல்லா எண்ணெயும் இப்படியே வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா இறங்கிரும், ஃபில்டர் ஆயிரும். பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் இருந்ததை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை கூட என்ன பண்ணலாம், மறுநாள் நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த எண்ணெயை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டாது இந்த எண்ணெய்க்கு. முடி கருமையாக சில்கியாக ஷைனிங்காக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.